வணக்கம் தமிழ்நாடு, எல்லாரும் பொங்கலோட உற்சாக கொண்டாட்டத்தில் இருப்பீங்க. உங்களோட செய்திகள் கொண்டாட்டத்திற்கு வரவேற்கிறேன். செய்திகளால் நம்ம நிறைஞ்சிருக்கோம். இந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் நம்ம இருந்தாலும் நம்ம கண்ணை விட்டு மறைஞ்ச சில செய்திகள்லாம் இருக்கு. அரசியல் களத்திலையும் அப்படிப்பட்ட செய்திகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை காயத்ரி வழங்க போறாங்க. ஆமா, என் கூட சிபியும் இருக்காரு. நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனா கூட, இல்ல இல்ல நான் வந்து மக்களுக்கு இன்னைக்கு செய்தியை சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு விடாப்பிடியா வந்திருக்காரு. சோ இன்னைக்கு நாங்க உங்களுக்கு என்னென்ன முக்கிய செய்திகள்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேச போறோம். பொங்கல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொங்கல் வந்து இன்னையோட முடிஞ்சிடும். நாளையிலேருந்து அரசியல் களமும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அதற்கான முன்னேற்பாடுகள்லாம், களம் சூடுபிடிப்பதற்கான முன்னேற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, மக்களவை தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு நூறு திருப்பம் அரசியல் நடந்துட்டு இருக்கு. நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் கூட கொல்கத்தா போறாரு, நாளை மறுநாள் போறாரு. அது முக்கியமான கூட்டமா பார்க்கப்படுது. இந்த கூட்டம் மம்தா பானர்ஜி ஒருங்கிணைக்கக்கூடிய கூட்டம். பாஜகவுக்கு எதிரான கட்சிகள்லாம் அந்த கூட்டத்துல பங்கேற்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எல்லா கட்சிகளும் பங்கேற்பார்களா அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான கேள்வி இருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இல்லாத மூன்றாவது அணி பத்தின பேச்சுக்கள் கடந்த சில மாதங்களாவே தேசிய அளவில் எழத் தொடங்கியிருக்கு. காங்கிரஸ் பாஜக இல்லாத கூட்டணி அமைக்கக்கூடிய முயற்சியை சந்திரசேகர ராவ் சமீப காலமா மேற்கொண்டு வர்றாரு. திமுக தலைவர் மு க ஸ்டாலின், மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டோரை சந்தித்து சந்திரசேகர ராவ் சமீபத்தில் பேசி வந்தாரு. இது ஒரு புறம் இருக்கிற நேரத்தில் உத்தரப்பிரதேசத்துல பாரதிய ஜனதா எதிர்ப்பு அப்படிங்கிற பேர்ல காங்கிரஸ் இடம்பெறாத ஒரு கூட்டணியை மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் இணைஞ்சு உருவாக்கி இருக்காங்க. மாயாவதி மட்டும் சும்மா இருப்பாங்களா? இந்த சூழல்ல தான் மேற்கு வங்கத்துல மார்க்சிஸ்டும் நம்ம மம்தாவும் நேரெதிர் திசையில அரசியல் செய்யறாங்க. இப்ப மம்தா பானர்ஜி பாஜகவிற்கு எதிரான கட்சிகளோட கூட்டத்திற்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த கூட்டம் காங்கிரஸ் கூட்டணியை பலவீனப்படுத்துமாங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி எழுது. நம்முடைய பொது எதிரி யார் என்றுதான் இதில் பார்க்கணுமே தவிர, இவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒத்து வராதே, கம்யூனிஸ்ட்டுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் ஒத்து வராதே, இல்லை கம்யூனிஸ்ட்டுக்கும் கேரளத்தில் கூட தான் கம்யூனிஸ்ட்டுக்கும் காங்கிரஸுக்கும் ஒத்து வராது, பட் பொது எதிரி என்ற நோக்கில் வந்து இந்த கூட்டணி அமைய. இந்த விவகாரத்துல அடுத்தடுத்து சில கேள்விகள் வந்து எழுது. அதாவது பாரதிய ஜனதா எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் இடம்பெறாத மாயாவதி அகிலேஷ் கூட்டணி உருவாகி இருக்கிற ஒரு நிலையில மம்தாவும் அதே மாதிரியான ஒரு முயற்சியை மேற்கொள்றது, பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்குகளை வந்து சிதறடிச்சு விடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு கேள்வி என்னன்னா, ராகுல பிரதமர் வேட்பாளரா மு க ஸ்டாலின் அறிவிச்சிருந்தாருல, இந்த நிலைப்பாட்டை மம்தா ஏத்துப்பாங்களா, இல்ல ஸ்டாலின் தன்னுடைய நிலைப்பாட்டை அந்த கூட்டத்துல உறுதிப்படுத்துவாரா? இதெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா எதிர்ப்பு புள்ளியில மம்தா கொடுத்திருக்கக்கூடிய இந்த அழைப்புல சிபிஎம்க்கும் இடம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. சரி, இப்ப எல்லாருக்குமே பிரதமர் ஆசை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது மாயாவதி. சோ அந்த வரிசையில தான் மம்தா போன்றோட பிரதமர் ஆசையின் வெளிப்பாடுகள் தான் பாஜகவுக்கு எதிரான இந்த கூட்டணி அமைக்கக்கூடிய முயற்சிகளாகவும் பார்க்கப்படுதான். அது மட்டும் இல்ல, தேசிய அரசியல்ல பாரதிய ஜனதா எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு தளத்திலிருந்து ஒருங்கிணைய நினைச்சாலும் மாநில அரசியல் இருக்கக்கூடிய முரண்பாடுகளால தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு அணிய இவங்களால தேசிய அளவுல கட்ட முடியுமா? அதுதான் இங்க எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. தேர்தலுக்கு முந்தைய அப்படிங்கறத நம்ம கடந்து பார்ப்போமே. மாயாவதி அகிலேஷ் வழியில மம்தாவுடைய இந்த முயற்சி கூட தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிக்கான முயற்சி தானா அப்படிங்கிற கேள்வியும் கேட்க தோணுது. மம்தா பானர்ஜியின் கூட்டத்துல ஸ்டாலின் பங்கேற்க உள்ளது அகில இந்திய அளவுல திமுகவுக்கு முக்கியத்துவத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட பார்வையிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. முக்கியமாக அகில இந்திய அளவில் மற்ற கட்சி தலைவர்களோட அவருடைய நெருக்கத்தை அது இன்னும் வலுப்படுத்தும். ஒன்று, ரெண்டாவது இவருடைய கட்சியுடைய நிலைப்பாட்டை பற்றி சொல்வதற்கு தெளிவுபடுத்துவதற்கு அது உதவும். எது எப்படி இருந்தாலும் இப்ப நமக்கு எழுந்திருக்கக்கூடிய இந்த அடிப்படையான கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியும் போதுதான் அரசியல் கணக்குக்கும் விடை தெரியும். நம்ம புரிஞ்சு அரசியல்வாதிகள் சில கணக்குகளை எழுதிக்கிட்டு இருக்காங்க. அந்த சூத்திரங்களுக்கான விடை கிடைக்க போதா, எப்ப கிடைக்க போதுன்றது பொறுத்து வந்து பார்க்கலாம். அரசியல் களம் சூடுபிடிச்சிட்டு இருக்கு, அதை பத்தி பாத்துட்டோம். ஜல்லிக்கட்டு களத்தை பத்தி பாத்துமே. ஆமா சிபி, ரெண்டு நாளா அவனியாபுரம் பாலமேடுன்னு வந்து சீர் போயிற காளைகளை வந்து பயங்கரமா அடக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரர்கள்லாம். ஆமா, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஜல்லிக்கட்டு போட்டி, உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி எங்க நடக்க போகுது?
அவனியாபுரம் பாலமேடுன்னு ரெண்டு நாளா மதுரையே ஜல்லிக்கட்டால களை கட்டுச்சு. தென் மாவட்ட மக்கள்லாம் ரொம்ப உற்சாகத்தோட இருந்தாங்க. இந்த ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டு போட்டியோட உச்சம் அப்படின்னா அதை சொல்லுவாங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான். இப்ப அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு 8 மணிக்கு தொடங்க இருக்கு. இந்த நேரத்துல அந்த பகுதியில இருந்து செய்தியாளர் ஸ்டாலின் வந்து இப்ப இணைப்புல இருக்காரு. நிறைய விஷயங்களை அவர் வந்து சேகரிச்சு வச்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஸ்டாலின், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி பாக்குறதுக்காகவே வந்து மற்ற ஜல்லிக்கட்டை விட ரொம்ப அதிகமான பேர் வந்திருப்பாங்க. போட்டி ஏற்பாடுகள்லாம் சிறப்பா செய்யப்பட்டிருக்கும். 8 மணிக்கு தொடங்குறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ எப்படி இருக்கு, மாடுபிடி வீரர்கள் காளைகள்லாம் கொண்டு வந்தாச்சா? கண்டிப்பாக காயத்ரி, அதாவது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் மதுரை மாவட்டத்தினுடைய முக்கிய ஜல்லிக்கட்டாக பார்க்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு சரியாக 8 மணி அளவில் துவங்க இருக்கக்கூடிய நிலையில் நாம் தற்பொழுது அந்த காளைகள் மருத்துவ பரிசோதனை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். தற்பொழுதுதான் அந்த மருத்துவ பரிசோதனை செய்யக்கூடிய பகுதிக்கு மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள், கால்நடை பராமரிப்பு துறையினுடைய அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய இந்த கேலரி முழுவதுமாக தற்பொழுது காலியாக இருக்கக்கூடிய நிலையில் காலை 5 மணிக்கே வாடிவாசல் பகுதியில் நூற்றுக்கணக்கான காளைகள் குவிந்திருக்கின்றன. முறையாக டோக்கன் பெறப்பட்ட காளைகள் வரிசையாக டோக்கன் முறையில் இந்த பகுதியில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனை நிறைவு பெற்ற பின்பாகத்தான் அந்த வாடிவாசல் பகுதியில் அனுமதிக்கப்படும். ஆனால் இன்று காலையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட காளைகள் மருத்துவ பரிசோதனைக்கு முன்பாகவே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. அவை மருத்துவ பரிசோதனை செய்த பின்பு உள்ளே அனுமதிக்கப்படுமா அல்லது அப்படியே அவை அனுமதிக்கப்படுமா என்கிற ஒரு கேள்வி ஒருபுறம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது முறையாக டோக்கன் பெற்றவர்களும் அங்கு ஏராளமானோர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே அதாவது மருத்துவ பரிசோதனை செய்யாமல் சில காளைகள் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவை தங்களையும் அதுபோன்று அனுமதிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார்கள். இதரமாக தற்பொழுது அங்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த மாடுபிடி மாட்டினுடைய உரிமையாளர்கள் கேட்கலாம். எப்போ வந்தீங்க நீங்கள் மாடு? 9 மணி ஆச்சு சார். வந்து 9 மணி ஆச்சு. நீங்கள் டோக்கன் எத்தனை டோக்கன் சார்? நாங்கள் டோக்கன் வந்து 600 சொல்லுங்கள். இப்போ நிறைய மாடுகள் பரிசோதனைக்கு முன்பாகவே அங்கே வாடிவாசலுக்கு போயிருக்காங்கன்ற தகவல் சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் பரிசோதனை பண்ணாமல் நீங்கள் காத்துட்ருக்கீங்களே, இது எப்படி பார்க்க? முன்னாடி வந்து இந்த பக்கம் மாடு போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு வந்து எல்லாம் அடித்து அப்படியே பேரிகேட் போட்டாங்க. அப்போ அதில் தான் சார் ஆகியிருக்கோம். இப்போ தான் சார் இது போட்டிருக்காங்க. இப்போ அங்கே நிறைய ஒரு 200க்கும் மேற்பட்ட மாடு உள்ளே இருக்குது. உங்கள் மாடு தான் எப்போ எத்தனை மணிக்கு போகணும்னு நினைக்கிறேன் தெரியல. அவுப்பமானே சந்தேகமாக தான் இருக்குது. இந்த பாதையை அடைச்சிட்டாங்க, அந்த சைடு விடவும் மாட்டாங்க, பாடை மறைச்சிக்கிச்சு, நாங்கள் உள்ளே லாக் ஆகிக்கிட்டோம், என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கோம். மேற்பட்ட காளைகள் ஒரு சிறிய குறுகிய பகுதியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். காவல்துறையினர் அவர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட அதிகமான காளைகள் பரிசோதனைக்கு முன்பாகவே உள்ளே சென்று விட்ட காரணத்தினால் பல வழிகளில் அங்கு அந்த காளைகள் வழிகளில் அடைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுதுதான் கால்நடை அந்த பரிசோதனை குழுவினர் உள்ளே வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் பரிசோதனையை துவங்காத நிலையில் காளைகள் உள்ளே சென்றிருப்பதால் தற்பொழுது அவை அந்த உள்ளே சென்ற காளைகளுக்கு எப்படி மருத்துவ பரிசோதனை செய்வது என்பது தெரியாமல் தற்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் அங்கு தவித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மற்றொரு பகுதியிலும் இங்கு காளைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதியில் நாம் பார்க்கலாம், இங்கும் காவல்துறையினர் அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியிலும் காளைகள் அதிக அளவில் காத்து கொண்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இவர்கள் அனைவருமே காலையிலிருந்தே அங்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமும் நாம் இது சம்பந்தமாக கேட்கலாம். எத்தனை மணிக்கு வந்து உள்ள டோக்கன் வாங்காமல் நிறையா காலை இருக்கின்றாங்க போயிருக்கு? இல்லை, மருத்துவ பரிசோதனை செய்யாமல் காலை உள்ள அலோவ் பண்ணிருக்காங்கன்றாங்க. உங்களுக்கு வாழைகள்லாம் மருத்துவ பரிசோதனை பண்ணிட்டீங்களா? நாங்களாம் வெயிட் பண்ணுறோம் சார். நாங்கள் கரெக்டாக வந்து நேற்று 8 மணிக்கெலாம் வந்துட்டோம் சார். 8 மணிலேருந்து லைனில் தான் சார் இருக்கோம். இன்னும் எந்த பக்கமே வழி எந்த இதுவுமே அலோடு இல்லை சார். அலோடு இல்லாமல் இருக்குது சார். பாதி மாடு மட்டும் முன்னாடி போயிட்டாங்க சார். கேட்டால் விஐபி மாட்டுறாங்க. நாங்களாம் அப்புறம் யார் சார்? நாங்களாம் என்ன பண்ணுறது இல்லாதவங்க. அவருக்கான அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு என்று கூறுகிறார். அதே நேரத்தில் உள்ளே 200க்கும் மேற்பட்ட காளைகள் சிகிச்சைக்கு அதாவது மருத்துவ பரிசோதனை பெறுவதற்கு முன்பாகவே சென்றிருக்கின்றன. அது எப்படி செய்தது என்று தெரியல. எப்படி உள்ள விட்டாங்க அந்த மருத்துவ சார்? அது தெரியல சார். எப்படி தெரியும் சார்? எப்படினாலும் குறுக்கடிச்சு பிடிச்சி போயிட்டாங்க சார். காலை நீங்க சொல்றீங்க விஐபி காலையில் மட்டும் உள்ள விட்டாங்கன்னு சொல்றீங்க, எப்படி அது விஐபி காலையில் சொல்றீங்க? விஐபி காலையில இல்ல சார், பக்கத்தூர் காலையில மட்டும் மொத்தம் அவங்க அவுத்து விட்டாங்க சார். பக்கத்தூர் சொந்தக்காரங்க சுத்தக்காரங்க அவங்க மாடு அவுத்து விட்டாங்க சார். நாங்களே வெளியில வந்துருக்கோம் சார். எங்க மாடு உள்ள அலோ பண்ண மாட்டாங்க சார். இப்போ எவ்வளவு காலையில் இருக்கு இங்க இந்த பகுதியில்? இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 காலை நீங்க சார்.
அதாவது நீங்கள் இங்கே பார்க்கலாம் சிபி அண்ட் காயத்ரி காளைகள் வந்து இன்னும் வந்து மருத்துவ பரிசோதனைக்காக நூற்றுக்கணக்கான காளைகள் அங்கே காத்து கொண்டிருக்கின்றன. அவை அனைத்துமே இங்கு நிறுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இவை அனைவருமே வெளியிலிருந்து வந்த காளைகள். சுமார் 1400 காளைகள் அந்த பகுதியில் பதிவு செய்யப்பட்டிருக்க நிலையில் எப்படி பார்த்தாலும் 700-800 காளைகள் தான் அதிக அளவில் அவிழ்த்து விடப்பட முடியும். அதுதான் சாத்தியமான விஷயமும் கூட. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் முந்துபவர்களுக்கே முன்னுரிமை என்கிற அடிப்படையில் தான் இதுவரை காளைகள் அவிழ்த்து விடப்படுகின்றன. தங்களுக்கான வாய்ப்பு இன்று கிடைக்குமா கிடைக்காதா என்கிற ஒரு இயக்கத்தில் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மருத்துவ பரிசோதனைக்கு முன்பாக எப்படி காளைகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டன என்ற ஒரு கேள்வி அவர் எழுப்பியிருக்கிறார்கள். காலை 5 மணிக்கெல்லாம் வாடிவாசல் வழியாகவே காளைகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டதும் முறையாக பல நாட்கள் காத்திருந்து டோக்கன் பெற்றவர்கள் நேற்றிலிருந்தே காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு விதமான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி ஸ்டாலின். நம்ம தொடர்ந்து பேசலாம். காளைகள்லயே விஐபி காளைகள் அப்படிலாம் இருக்கு போல. உள்ளூர் காளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியூர் காளைகள்லாம் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படாமல் பல குளறுபடிகள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. திட்டமிட்டபடி 8 மணிக்கு சரியாக ஆரம்பிக்குமா? நேற்று பாலமேட்டில் கூட நீங்கள் இந்த பிரத்யேக காட்சிகள்லாம் கொடுத்தீங்க. காளைகள் எந்த அளவுக்கு கடைசி நேரத்தில் அவதிப்பட்டுச்சு, கீழே விழுந்து கிடந்த காட்சிகள்லாம் கூட பார்த்தோம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாயிருமோ அப்படின்ற ஒரு அச்சம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. தொடர்ந்து களத்தில் இருங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம் ஸ்டாலின். நன்றி ஸ்டாலின்.